எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம்னு தெரியாமல் நாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி எதுக்காக திட்டுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அப்படி சில திட்டும் வாங்கியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயங்களும் அதுக்கான உண்மை காரணங்களும் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ராத்திரி நகம் வெட்டக்கூடாது. கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது கேட்டிருப்போம். ஏன் அப்படி சொல்கிறாங்க, நகம் வெட்டினா பெரிய டேஞ்சர்லாம் வந்துடும்னா? அப்படி ஒன்றும் இல்லை. முன்னாடி எல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது. அதனால் சூரியன் மறைஞ்ச பிறகு நகம் வெட்டி அதை எடுக்க முடியாமல் அது காலில் குத்தி அப்புறம் வீட்டுக்குள்ளே அங்கங்கே போயிடும். அதனால் வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் எல்இடி லைட்லாம் இருக்கே, இப்போ வெட்டலாம்னா வெட்டக்கூடாது. ஏன்னா நகம் ரொம்ப சின்னது, விழுந்தா வெளிச்சத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது இறுதி சடங்கு போனால் குளிச்சுட்டு தான் வரணும். ஒருத்தர் நோயில் இறந்து போனாலோ இல்லை நார்மலாக இறந்து போனாலோ அந்த பாடியில் இருக்கிற பாக்டீரியா மற்றும் இன்ஃபெக்ஷன் காற்றில் பரவுவதற்கான வாய்ப்பு அதிகம். நாம் கூட்டமாக வேற போகிறதுனால இன்னும் ரிஸ்க் அதிகம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் குளிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் குளிச்சுட்டு வரணும். இதனால் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வீட்டுக்குள்ளே வராது. மூணாவது நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சப்பழம் மிளகாய் தொங்க விட்டால் கெட்ட சக்தி உள்ளே வராதா? இதை கட்டி தொங்க விட்டுருக்கீங்களா? அப்போ தெரிஞ்சுக்கோங்க. எலுமிச்சப்பழம் நிறைய மருத்துவ குணம் கொண்டது. அது மட்டுமல்ல, அது பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்தலாம். எலுமிச்சை மிளகாய் ரெண்டுக்குமே நேச்சுரலாக பூச்சி விரட்டுற சக்தி இருக்குது. அதனால் இதை தொங்க விட்டால் பூச்சி கடைக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ வராது. கெட்ட சக்தி வருமோ வராதோ பூச்சி வராது, கெட்டிக்கோங்க. நாலாவது நம்ம பார்க்க போகிறது வடக்க தலை வச்சு தூங்கக்கூடாது. கண்டிப்பாக இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வடக்க தலை வச்சு தூங்கினா கெட்ட கெட்ட கனவாக வருமா? நாம் வடக்க தலை வச்சு தூங்கும்போது நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒத்து வராமல் பேலன்ஸ் இல்லாமல் போயிருக்கும். அதனால் நம்ம பாடியில் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஏன்னா இந்த அன்பேலன்ஸை சரி பண்ண இதயம் நிறைய வேலை செய்ய வேண்டி வரும். பாடியில் இருக்கிற அயன் மூளையை நோக்கி போகும்போது தூக்கம் வருதோ இல்லையோ நோய் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வடக்க தலை வச்சு தூங்காதீங்க. அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் வெள்ளி அசைவம் சாப்பிட மாட்டீங்களா, உண்ணாவிரதம் இருப்பீங்களா? இது ரொம்ப நல்ல விஷயம்தான், உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ்க்காக நாம் அசைவம் எடுத்துக்கிறோம். இதையெல்லாம் நம்ம கணக்கு வச்சுட்டு தங்கிறது இல்லை, கண்ணா பின்னானு சாப்பிடுவோம். ஆனால் நம்ம சாப்பிட்றதுல இருந்து இது நமக்கு கிடைக்குது. ஒரு வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு நாள் அசைவம் சாப்பிட்டாலே நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைச்சிரும். அதனால தான் பேலன்ஸ் பண்ணி இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதை விட்டுட்டு எல்லா நாளும் சாப்பிட்டா கிட்னியில் கல், பைல்ஸ் இப்படி பல பிரச்சனைகள் வருமாம். இப்போ நாம் உண்ணாவிரதத்துக்கு வருவோம். என்ன தான் நம்ம காய்கறியை கழுவி சாப்பிட்டாலும் இல்லை எப்படி சாப்பிட்டாலும் நம்ம உடம்பில் சில நச்சு பொருட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நாம் சாப்பிடாமல் ஒரு நாள் இருக்கும்போது எல்லா நச்சும் க்ளீனாகி செரிமான உறுப்பு எல்லாம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து குஷியாக அப்புறம் சூப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, செரிமானம் வேகமாக நடக்கும், நிறைய திங்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள வினோத தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.